நான் 32 ஆண்டுகள் கியாப்பு சொன்னாங்க மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றேன். 1967 திருச்சி தமிழ்ச்சங்கத்தோடு தொடர்புடையதாக இந்த திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் பொறுப்பேற்று நான் நிகழ்ச்சியை நடத்த வருகிறேன். 1993 நான் ஓய்வு பெற்றிருக்கும் பிறகு 1998 நீங்கள் இது வந்து பணிசார்ந்து வந்தோம் சங்கத்தினுடைய சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் வேண்டுதலுக்கு நான் 1998 இந்த சங்கத்தினுடைய அமைச்சராக துணை அமைச்சராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் வந்து செயலாளர் என்று சொல்லுவதில்லை, செயலாளருக்கு வந்து அமைச்சர் இருப்பேன். ஏன்னா சங்க காலத்தில் அமைச்சர் தான் செயல்படுத்தினாங்க, ஆக அதை வைத்து கொண்டு இங்கே செயல்படுத்தியதுனால செயலாளர் அமைச்சர் என்று அழைக்கிறார். இந்த சங்கம் 1956 தொடங்கப்பட்டது. 1956 தொடங்கப்பட்ட இந்த சங்கம் அப்பொழுது இருந்த முதல்வர் கு. காமராஜ் அவர்களிடம் எங்களுடைய ஸ்தாபகர் நிறுவனர் தொடர்புடையவர், நெருங்கிய தொடர்புடையவர், அவர் இந்த இடத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று அவர்கள் ஒரு விண்ணப்பம் தர, அந்த விண்ணப்பத்தினால் இந்த இடத்தை காமராஜ் அவர்கள் தருகிறார். வாங்கி 3 இந்த கட்டடத்தை கட்டி முடித்து காமராஜரை திரும்ப வரவழைத்து அவரை திறந்து தரப்புலா செய்தார். அப்போ அவரே சொன்னார், இந்த மாதிரி 3 இவ்வளோ தமிழ் ஆர்வம் உள்ள மக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த கட்டடம் கட்டினீர்கள், இது முதல் தெரிஞ்ச நாங்களே கட்டடம் கட்டுவதற்குரிய ஏற்பாடு செய்து கொண்டிருப்போம், நல்ல ஒரு முயற்சி என்று சொன்னார். அதில் இருந்து நாங்கள் வாரந்தோறும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை, அதில் புதன்கிழமை இலக்கிய கூட்டமும் வெள்ளிக்கிழமையில் சொற்பயிற்சி செய்து கொண்டோம். அந்த மாதிரி சொற்பயிற்சி செய்து கொண்டபொழுது நம்ம பெரிய பெரும் பேச்சாளராக இருக்கக்கூடிய சோ சத்யசீலன், ஆவா ராஜகோபால், அது போன்றவர்கள் இங்கே தான் பயிற்சி பெற்றவர்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்புடையது. அடுத்து கியாபி விஸ்வநாதம் அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் என்ற விருது வழங்கியதும் திருச்சி தமிழ்ச்சங்கம் தான். அது விருது மட்டும் வழங்கவில்லை, அதோட ஒரு 5 சங்கிலியும் ஒரு டாலரும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த முத்தமிழ் காவலர் என்கின்ற பெயர் தான் அவர் கடைசி வரையிலும் நிலைத்திரை இருந்தது. அவர் முத்தமிழ் காவலர் என்று சொன்னாலே அவரை தான் கொடுத்த அந்த மாதிரி சங்கம் கொடுத்த எம்ஜிஆர் வந்திருக்கிறார். அண்ணா அவர்கள், ஆனால் அண்ணாவுக்கு நாங்கள் போய் சேர்ந்தான் செய்யணும், அதுக்கு முதலமைச்சர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருந்தது சங்கத்தில். அதுக்கு அடுத்தார் போல் எங்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பவர் வெறும் பேச்சு போட்டி மட்டும் இருந்தால் கிடையாது, ஏதாவது வாக்கள் நடத்தணும் என்று கூறியதனால கம்பன் வழக்கு நடத்த ஆரம்பித்தோம். கம்பன் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தான் 100 மீனாட்சி முதலமைச்சர் 100 விழாவில், 100 விழாவுக்கும் நாம் திருச்சியிலே இருக்கின்றோம், திருச்சியில் பிறந்தவர், திருச்சியிலேயே வளர்ந்தவர், ஆகவே அவருக்கு நினைவாக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானம் நிறைவேறி மீனாசுந்தரனுடைய 100 நினைவு பொற்கிழி வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பொற்கிழி வழங்குவது யாருக்கு ஓய்வு கொடுப்பது என்பது எல்லாரும் என்ன சொன்னார்கள்,
மீனாட்சி மாணவர் யாருக்கும் இல்லை, ஆனால் ஓவேசாவுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆக ஓவேசா மாணவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது உடனே எங்களுடைய தலைவர் சொன்னார், திருமணந்த வாரியார் உயர்ந்தவர், பெரியவர், தமிழ்நாடு முழுவதும் அறிந்தவர், அவர் முதல் பரிசு அவர் கொடுத்துடுவார், பிறகு நீங்கள் சொல்வது போன்று ஓவேசாவுடைய மாணவர்கள் கொடுப்போம் என்று ஓவேசாவுடைய மாணவராகிய நடேசன் முதலியார் நாடுகளில் ராகுகளில் இருந்தார், நடேசன் முதலியார், பிறகு சரவண முதலியார், அடுத்து ஆறுமுக நாவலர், ஆறுமுக தேசியர், அடுத்து குருசை முருகேசன் முதலியார் என்று இவங்களுக்கெல்லாம் வந்து ஓவேசாவுடைய மாணவர்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஓவேசாவுடைய மாணவருடைய பட்டியல் எதுவும் கிடைக்காதனால பிறகு நாங்கள் வந்து முனைவர்களுக்கு பெரும் பொருள் இந்த பரிசுகளை வழங்கிவிட்டோம். முதல் முதல் ஆரம்ப காலத்தில் 1000 ரூபா தான் கொடுத்தோம், பிறகு அது 5000 ரூபாய் ஆகலாம், ஆனால் இப்பொழுது 10000 ரூபா 10000 ரூபா. அடுத்து இது கம்மூண்டில் செய்கிறோம், 1000 ரூபா. அடுத்து நாங்கள் சிறப்பாக ஒன்று செய்கிறோம், இந்த மாணவர்களெல்லாம் திருச்சி நகரத்தில் இருக்கின்ற மாணவர்களில் நல்ல படித்து பொதுச் தேர்வில் முதல் மதிப்பு தமிழ் மாணவர்களுக்கு 1000 ரூபா பரிசு கொடுத்துருக்கோம். அடுத்து ஆத்திச்சூடி குன்றவியந்தன் மூதரை நல்வழி அவையருடைய அந்த நூல்களெல்லாம் இலவசமாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் கொடுத்து அந்த மாணவர்களை கொண்டு தேர்தல் நடத்தியிருந்தோம். அதில் முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவருக்கு 1000 ரூபா தந்திருக்கோம். அதுபோல் 6வது, 7வது, 8வது, 9வது ஆகிய 4 வகுப்புகளுக்கு முதல் பரிசு பெறுவதற்கு 1000 ரூபாய், இரண்டாம் பரிசு பெறுவதற்கு 750 ரூபாயும், மூன்றாம் பரிசு பெறுவதற்கு 500 ரூபாய் என்று இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம். 2500 ரூபா அறிவுறுத்தி கொடுக்கிறோம். அடுத்து திருச்சி வருவாய் மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று 10வது முதல் மதிப்பெண் பெற்று கூடுதல் மதிப்பெண்ணுக்கு 7000 ரூபாய், அந்த 7000 மாணவர்களுக்கு முதல் ப்ளஸ் ஒன்றில் 1000 ரூபாயும் ப்ளஸ் டூவில் 1000 ரூபாய், 2000 ரூபாய், அதை போல் இப்போ அடுத்தவங்க 20000 ரூபாய் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்து நிறுவனுடைய நினைவு நாளுக்கு இங்கே இருக்கின்ற புலவர்கள் படித்தவர்கள் அவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக கொடுத்துருக்கோம். இப்போ எங்களுடைய சங்கத்தினுடைய அவருக்கு ஒரு கேள்வி, திருச்சி அப்படிங்கிறப்ப திருச்சிரபுரம் அப்படின்னு மீனாட்சி தர பிள்ளைய பேர் வரப்போது வருது, அது ஒரு குழப்பமா இருந்தது எனக்கு. திருச்சிரபுரம் திருச்சிரா என்று ஒரு முனிவர், அந்த முனிவர் இங்கே மலைக்கோட்டையில் மலைக்கோயிலில் போகிற இடத்துல வகுப்பு பள்ளிவிடம் நடத்திருந்தார். அதனால் யாரும் போகிறவங்க சிறாப்பள்ளிக்கு போகிறேன், சிறாப்பள்ளிக்கு சிறாமுகர் பள்ளிக்கு போகிறேன், சிறாப்பள்ளி பள்ளி போகிறது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா சிராப்பள்ளி என்ன, அப்போ சிராப்பள்ளி என்ன திருச்சிரபுரம் வச்சிருந்ததுனால இருக்கும், சிராப்பள்ளி என்பது சரி இல்லை அப்படின்ட்டு பிற்காலத்தில் போகிறாங்க திருச்சிரபுரம் என்று வச்சாங்க, திருச்சிரபுரம் என்று அவர் பேர் வச்சாங்க. அதனால் இவர் அதுதான் நல்லா ஏற்க போயிருக்கு, தன்னுடைய பெயருக்கு முன்பு திருச்சிரபுரம் மகாராஜா மீனாட்சிபுரம் இல்லை என்று வச்சா. அதில் இன்னொரு சிறப்பு நான் கேட்டிங்கன்னா, ஊர் பெயருக்கு முன்னால் மகாபுரம் இருப்பதா இல்லை தன்னோட பெயருக்கு முன்னால் மகாபுரம் இருப்பதா என்ற ஒரு நிலை வரும்பொழுது இவர் என்ன செய்திருக்கார் என்றால், மகாபுத்தமும் திருச்சிரபுரம் மீனாட்சி, அதாவது திருச்சிரபுரத்துக்கு வந்து மதிப்பு தர வேண்டும் என்றதுனால மகாபுத்தமும் திருச்சிரபுரம் மீனாட்சி தான் தன்னுடைய இது கைக்கெல்லாம் கொடுத்தார். அதாவது திருச்சிக்கு அவருங்க வந்து ஒரு மதிப்பு தர வேண்டும் என்று செய்தார். பிறகு என்ன ஆயிட்டு என்றால், திருச்சிரபுரம் என்பது அதிகமாக இல்லாமல் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்தது, அப்போ வந்து திருச்சிராப்பள்ளி, அந்த திருச்சிராப்பள்ளி தான் பிறகு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி எனக்கு ஒரு 2100 ஆண்டுகள் அது வந்து பேர் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளின்னு எனக்கு. அது முன்னால் வந்து அது திருச்சிரபுரம் தான், அப்போ திருச்சிராப்பள்ளின்ட்டு ஆங்கிலேயர்கள் பிறகு அது மாற்றி இப்போ திருச்சிராப்பள்ளி. அவர் இங்கே இப்போ திருச்சிரபுரத்தில் இருந்த அந்த இல்லத்தை வந்து ஏதாவது ஒரு நினைவாலயமாக வைத்திருக்கிறாங்களா? சின்ன வீடுதாங்க, இருக்குதாங்க வீடு இருக்குது, ரொம்ப சின்ன வீடு. அது யாரும் அதை பராமரிக்கல, அங்கே ஒருத்தர் கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், அதை வந்து யாரும் எதிர்த்து கொண்டாருன்னு நிறுத்தினார். இருந்தால் அது வந்து சரியான முறையில் அந்த நினைவாலயமாக அவரோட அவரோட சந்ததியினர் யாராவது அந்த வீட்டை பாதுகாக்கிறது முயற்சியாக இல்லை. அதாவது இவர் இங்கேருந்து திருவாவூர் தரப்பு போயிடுறாருங்க,
தன்னுடைய வாழ்க்கை திருவாவடுதுறையிலே இருக்கிறார். அந்த திருவாவடுதுறையில் இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள் எல்லாமே அங்கேயே மாயவரம் திருவாவடுதுறை இந்த பகுதியிலேயே அவர்கள் எல்லாம் தங்கிவிட்டதுனால நீங்கள் திருச்சி பக்கம் வரல. அவர் திருச்சிக்கு அருகில் அதை மேற்கே அதை பற்றி அங்கே தான் அவர் பிறந்தோம். பிறந்தபோது அதை சொன்னாங்க. பிறகு அவருடைய தந்தையார் இறந்ததுக்கு பிறகு திருச்சிக்கு வர்றாரு மீனாட்சி. அவருடைய நூல்களை பற்றி தான் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவருடைய தலைப்புராணங்கள் பற்றி அவர் நிறைய தலைப்புராணங்கள் எழுதியிருக்கிறாங்க. மாலை எழுதியிருக்காங்க. மாலையில் ஒரு சிறப்பான ஒன்று சிவபிரகாசன் ஒருத்தர் சிவபிரகாசன் அவர் திருவண்ணாமலையே வளம் வராது கிரிவலம் வராது. அது வரும்போது சோழசேல மாலைன்ட்டு ஒரு இதை அந்த கிரிவலம் வந்து முடிக்கும்போது அந்த மாலையை முடிக்கிறார். இந்த இவருடைய மாணவர்கள் இவரிடம் கேட்குறாங்க, ஐயா இவர் சிவபிரகாசர் வந்து சோழசேல மாலையிட்டு அந்த கிரிவலம் வரும்பொழுது பாடினாங்க, நம்ம வந்து தினமும் மாலையில் திருச்சி அந்த மலைக்கோட்டையில் நிற்கிறார், மலைக்கோட்டையிலேருந்து திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை சாமி பிறகுதான் இங்கே வருவார், தினமும் அது அவருக்கு அந்த ஒரு பயிற்சியாட்டம் இருக்குது. அப்போ வந்து மாணவர் கேட்குறாங்க, நாம் வந்து அகிலாண்டேஸ்வரியை பற்றி ஒரு மாலை பண்ணலாம் சரி பாடணும் பண்ணிட்டு இவர் வீட்டை விட்டு புறப்படும் போது ஆரம்பித்து அந்த கோயிலுக்கு போய் உடம்பு வந்து வீட்டுக்கு வந்தோடனே மாலை முடிச்சுட்டாங்க. அது மாலை முடிக்கிறது தெரியும் முதல் எழுத்து என்னவோ அதில் சொல்லோ அந்த சொல் கடைசி பாட்டு வந்து முடியும். அதை மாதிரி அதை வந்து அப்போ ரெண்டும் அவங்க நினைக்க முடியும். அந்த மாதிரி இணைச்சி மாலை பண்ணாங்க. இது ஒரு சிறப்பானது. அடுத்து மாணவர்களிடம் வந்து ரொம்ப அன்பு கொண்டு அதுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக ராமநாதபுரத்தில் இருக்கிற அரசர் அவரும் இவங்களை அழைத்து விருந்து வைக்கிறாங்க. பாஸ்கர் சேது பாஸ்கர் சேது போகிறாங்க. அங்கே போகும்போது இவர் அத்தனர் பூமேஷா வந்து அத்தனர். அதனால் அவருக்கு தனியாக படையல் சமையல் சாப்பாடு போடுற இடத்த வச்சுட்டு மற்ற எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. இவர் உட்காந்துருக்கும் பொழுது அந்த பாஸ்கர் சேர்ந்து இவங்க உட்காந்துருக்கிறாரு. இவர் அங்கே பார்க்குறாரு எல்லாத்தையும் நெய் ஊற்றுறாங்க. அதை பார்த்து கொண்டு கிடுகிடுன்னு எழுந்துச்சு ஓடிடுறாங்க. ஓடி போய் அங்கே போய் சாமியாதான் உனக்கு நெய் ஊற்றினாங்களா அவனை கேட்டுட்டு ஏன்னா தனியாக இருக்கிறாரு ஊற்றுனாங்களோ இல்லையோ ஒரு எண்ணத்தில் போட்டு கேட்டு திரும்ப வராரு. வந்ததுக்கு பிறகு கேட்குறேன் என்ன இல்லை எல்லா மாணவர்களுக்கும் நெய் ஊற்றுனீங்க அவன் சாமியாக அங்கே உட்காந்துருக்குறான் அவனுக்கு நெய் ஊற்றுனீங்க இல்லையான்னு தெரியுது நான் போனேன் வேணுமே சரி கேட்குறேன். ஆகவே அரசர் உட்காந்துருக்க இடத்துல தமிழ்நாடு உட்காந்துருக்க இடத்துல உணவு சாப்பிடும்போது அவங்க எழுந்துச்சு வெளியே போகக்கூடாது. இருந்தாலும் இவருடைய அன்பு அது மாணவனுக்கு கொடுத்தாங்களோ இல்லையோ தெரிஞ்சுக்கிறது ஓடி போய் கேட்டிருக்காங்க. இது போல் பல நிகழ்ச்சி அவருடைய இது நீங்கள் படிச்சிருக்கீங்க வரலாற்றில் அந்த மாதிரி. ரெண்டாவது இது மாணவர்கள் வந்து உறங்க குருகுல வளர்ப்பு தானே மாணவர்கள் உறங்கி எழுதுக்கிறது எழுப்ப மாட்டார்களா அது படிச்சிருக்கீங்க. அந்த இரவானம் சொல்ற தாழ்வார்கள் பிறகு அதில் வந்து இங்கேயும் நெடுக்கும் அவர் பாட்டு அவர் மனப்பாடம் பண்ண பாட்டுகளும் அப்படியே சொல்லிக்கொண்டே வருவாராம். இவருடைய சத்தத்தை கேட்ட உடனே எல்லோரும் எழுந்துருவாங்க. எழுந்த உடனே காவேரி காவேரியில் போனதுக்கு பிறகு கூட அங்கே கொட காலத்தில் ஊற்று படித்து அந்த ஊற்றில் இவருடைய ஆடையெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க. அது வந்து அவர் பெரும் மகிழ்ச்சியாக தன்னுடைய ஆடையை ஊற்று நீரில் ஊற வைத்து துவைக்கிறாரு உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க ஆடையை துவைத்து வெளியே வருவோம் இப்போ வருவாராம். இப்படி வரும்பொழுது பாடல்கள் அப்போ நடக்கும். வீட்டை விட்டு பிறக்கும் போது ஆற்றுக்கு போகிறாரு போகும்போது பாடல் சொல்லிக்கொண்டே போவாராம் மனப்பாடம் பண்ணிகிட்டே போவாங்க. ஆற்றில் குளித்து விட்டு திரும்பி வரும்பொழுது அதுக்கு முறை சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் மாணவர்கள் குருகுலத்தில் படிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த குருகுலத்தில் படிப்பது அதனுடைய நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி. இந்த சாமராஜருடைய இயற்பையை வேங்கட சுப்பிரமணியம் படிச்சுருங்களா அவர் பேர் வேங்கட சுப்பிரமணியம். வேங்கடா சுப்பிரமணியம்னு சொன்னோடனே மகிழ்ந்து சார் புரிச்சா என்னன்னு கேட்டால் வேங்கட முறையில் வந்து திருப்ப இது பெருமாள் இருக்காருன்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் வேங்கடத்துக்கு சுப்பிரமணி தான் இருக்கிறாரு நான் சொல்லி மகிழ்ந்தா. பிறகு நான் வேங்கட சுப்பிரமணியம் நான் சொல்கிறதுக்கு என் முறையில் நீ வந்து என்னுடைய பெயர் சாமிநாதன் வச்சுருக்கேன் சாமிநாதன் வச்சுக்கிட்டா நான் தெரிஞ்சு
அவன் அதை போன்ற ஒரு பெரிய ஒரு சிறந்த ஞானி, 10 கம்பருக்கு ஈடாக போடுவாங்க. அவர் பாடல் சொல்லுவாங்க, எழுத்துக்கள் எல்லாம் அவர் வாய் முன்னே வந்து நின்று கொண்டு என்னை போடு என்னை போடுன்னு கேட்குவான். அந்த மாதிரியான ஆற்றல் மிக்கவர் சார். அந்த சுத்தப்புறம் இலாண்டேஸ்வரி மாலை அது இருக்குது. அப்புறம் அந்த திருப்பெரும் பிராட்டியார் பிள்ளைத்தமிழ், இந்த மூணுக்கும் கிடைக்கும். மற்றபடி தலப்புராணங்கள்லாம் கிடைக்கிறோம். இன்னைக்கு காலையில நம்மளுக்கு திருவாவூர்துறை மடத்துல எங்களுக்கு 2 கிடைச்சது, திருநாகிக்கோ புராணம் திருப்பட்டீச்சர புராணம், இது 2 எங்களுக்கு கிடைச்சது. அந்த இது அப்படின்னா அவருடைய எழுதின பல புத்தகங்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு. பெரிய வாய்ப்பு அழிஞ்சிருக்கிறது தான் பெரிய வாய்ப்பு இருக்கு. அது பெரிய இழப்பு இல்லையா சார், மிகப்பெரிய இழப்பு இல்லையா? ஆனா சில இடங்கள்ல தேடி எடுக்கலாம்னு ஒரு எல்லாம் இருக்கு. பல செய்திகள் சொல்லியிருக்காரு. மதுரையில இருந்து அவங்க முன்னோர்கள் வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்து அங்கே ஒரு கோவிலில் அவங்களுடைய முக்கியமான ஒரு பணியில் இருந்தாங்க, அதுலேருந்து அவங்க நீக்கப்பட்ட பொழுது அங்கே இருக்கிறது விருப்பம் இல்லாமல் மீனாட்சியினுடைய தந்தை அங்கேருந்து அப்படின்னு இங்கே திருச்சிக்கு வந்தாங்க என்ற செய்தியெல்லாம் அதில் வந்தவர். அதனால அவருடைய தெரிஞ்ச முழுக்க தெரிஞ்சுங்கன்னா மீனாட்சிபுரம் பிள்ளைன்னே அவங்க எழுதியிருக்காரு. ஆமாம், பாகம் 1 பாகம் 2 எழுதியிருக்காரு. அதனால் அதில் தான் முழுக்க அவரை பற்றி தெரிஞ்சு வச்சு, அவரை பற்றி அவருடைய நூல்களை பற்றி சிலையடைகளை பற்றி ஆய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவங்க இருக்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு இப்போ கேள்வி என்னன்னா, அவரோட வரலாறு அப்படிங்கிறதோட அவர் எழுதின நூல்கள் இருக்கு இல்லையா புராணங்கள், அது எங்கே தேடி எடுக்கலாங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அது கிடைக்கிறதா இப்போ சிரமமாக இருக்குது. ஸோ அதை வந்து யாராவது ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ராஜேஸ்வரி என்ன பேர் என்ன சரியாக நினைவில், ஆனால் குற்றாலத்தைச் சேர்ந்த மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் ஆராய்ச்சி சொன்னா பெரும்பாலும் மடங்கள்ல இல்லைன்னு சொன்னா வெளியே கிடைக்கும். ஏன்னா புராணங்கள் பெரும்பாலும் வந்து ஆயிருக்கு பல செய்திகளை திருப்பி திருப்பி வர்றதுனால அந்த செய்திகளை வந்து அதுல ஈடுபட்டவங்க தான் வச்சிருக்க முடியும். மற்றவங்க அது பாடத்துக்கோ மற்றதுக்கோ வந்தா அது பயன்படும். சங்க இலக்கியங்கள் போன்றதுன்னா அது தொடர்பா வர்றதுனால பயன்படும். இது மாதிரி எல்லாம் குசுவில பாக்கியான மாதிரி பாடும், அது பாடத்துக்கு வரும். அது தேவராஜ பிள்ளைக்காக எழுதி கொடுத்ததுன்னு சொல்லி ஏதாவது முயற்சிகள் எடுத்தாங்களா சார், அதாவது அரசாங்கமோ இல்லை வந்து தனியார்களோ நூலகங்களோ ஏதாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில் தேடி எடுக்கல முயற்சி? தியாகராஜ செட்டியாருடைய வீடுகளில் ஏதாவது அவருடைய உறவினர் கோவாலூர் தியாகராஜ செட்டியார் அவருடைய உறவினர், அவர் கூட அப்புறம் திருச்சியில் திருவானைக்காவில் தான் இருந்தாங்க சொன்ன தியாகராஜ செட்டியார், அவங்களுடைய மரபரில் அட்டை இருக்கான்னு பாருங்க தியாகராஜ செட்டியார். அல்லது உபேசா அவனுடைய நூலகத்தில் ஏதாவது அவருடைய நூலகத்தில் ஏதாவது மகாபெரிய ஒரு புலவர், அவருடைய பெரிய இலக்கியங்களை நம்ம தொலைச்சிருக்கோம் அப்படிங்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அவருடைய இலக்கியங்கள் வந்து சிலப்பதிகாரத்தை போலோ அது மாதிரி ஒரு கவி மாதிரி இருந்திருந்தால் அது வந்து பெரும்பாலும் தரப்படுறாங்க.
தலபுராணங்கள் அந்த தளத்தில் இப்போ இருக்கிறவங்க அதிர்ச்சியம் தான் இருக்குங்க தான் மக்கள் பொதுவாக படிக்கிறதுக்கு வாய்ப்பாகும். ரெண்டாவது மத சார்பம் சைவத்தை பற்றி பெரும்பாலும் கோவிலை பற்றி பூசையை பற்றி சொல்லக்கூடியது, அதனால் அவர்கள் தான் அதுக்கு பொதுவாக இருக்கிறவர்கள் அதை அறிவிக்க அதை படிக்கிற. ரெண்டாவது சிலேடை அதிகம் யமகம் திரிபு இது நிறைய எழுதிருக்காங்க. யமகம் திரிபு இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு புலமை அதிகம் பொறுமை. ஆனால் அதை போன்ற நூல்களை படித்ததுக்கு வேண்டிய ஒரு பொறுமையோ ஒரு புலமையோ இல்லாத காரணத்தினால் அந்த படிக்கிறது வாய்ப்பு நிறைய யமகம் திரிபு எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அந்த சொற்றொடெல்லாம் இருக்கு. அந்த கால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த மாதிரி பாடல்கள் எழுதுவது புலமை சிறப்புன்னு எழுதின காலம் அப்படி இவருடைய தன்னுடைய இதை பார்க்கும்போது அது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் அது படித்து புரிந்து கொண்டு அந்த சிலையடைய யமகம் பிரித்து யானை கண்டம் கருதேன்னு எழுதுறாரு. யானை கண் தங்க அருதே இப்படி பிரித்து படிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு புலமை வேணும்னா அது பொறுமை வேணும் புலமை அந்த மாதிரி இருக்கிற போது அது எப்படி சொல்லணி வந்து அதிகம் பயன்படுத்த பொருளணி தான் பயன்படுத்த அணியில் வந்து பொருளணி தான் அதிகம் பயன்படுத்த சொல்லணின்னு இலக்கணம் இருந்தால் கூட சொல்லணி பாடல்கள் அந்த முரசு பந்தம் யா நாகபந்தம்லாம் பாடல் நிறையா இருக்கா இல்லை அது ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டின் இருக்கே தவிர பாடல் பாடத்துக்கு ஆள் அதை எடுத்துட்டு ஆள். ஏன்னா இன்னைக்கு வேகமான உலகத்தில் அது மாதிரி இல்லாமல் எளிமையாக இருக்கிற பாடல் தான் வருகிறாங்க. அந்த மாதிரி பாடல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத பொழுது ஆராய்ச்சி இல்லாத போது அது